ப்ரைஸ் தி லார்ட். சேனல் டெய்னர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் 10:43. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். ஒரு வாலிபன் ஒரு கனவு கண்டானான். அந்த கனவிலே ஒரு பிரகாசமான இடம், ரொம்ப மகிமையான ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நிறைய பாட்டு சத்தங்களும் கீத வாத்தியங்களும் எனக்கு கேக்கு நிறைய இசைத்துட்டு இருந்தாங்களா, அது அவனுக்கு ரொம்ப அந்த இடத்த பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆசையாயிட்டு தனக்கும் அந்த இடத்துக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தானான். ஓடிட்டே இருக்கும்பொழுது இன்னும் கிட்ட நெருங்க நெருங்க அந்த பாட்டு சத்தம் அவனை இன்னும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த வாலிபனுக்கும் அந்த பிரகாசமான இடத்திற்கும் இடையே ஒரு நடுவாக ஒரு சுவர் எழும்பியதான். ஐயோ, இந்த சுவர் வேற நடுவில் வந்துச்சா, நம்ம எப்படி தாண்டி போகிறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சுவரில் வந்து நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டதான். இவன் கிட்ட போயிட்டு அதை வாசிக்கும் பொழுது அதை படிக்க படிக்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ, நான் சின்ன வயசுலேருந்து அவன் பண்ண பாவங்கள் எல்லாம் அந்த சுவரில் வந்து எழுதி வச்சுருந்தாதான். ஐயோ, நான் இவ்வளோ பாவமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு, ஐயோ இந்த பாவத்தெலாம் நான் பண்ணவே இல்லை, நான் என் சிந்தையில் மட்டும்தான் நான் நினச்சேன், இதெல்லாம் கூட பாவமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய கையை வைத்து அழிக்க பார்த்தானா, அதை அவனால் அழிக்கவே முடியலையா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த இடத்துக்கு போகணுமே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓன் கதறி அழுதுட்டு இருக்கும்பொழுது அவன் சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் அவனோட டீச்சர் சொல்லி கொடுத்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், அந்த வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்துதான். உடனே அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டே, ஏசப்பா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், ஏசப்பா தயவு கூர்ந்து உடைய ரத்தத்தினால் என்னை மன்னிச்சு, என்னை கழுவி, என்னை மன்னிச்சு, என்னை அந்த மகிமையான இடத்துக்கு என்னை கொண்டு போங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது மேலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அந்த சுவரின் மேல் விழுந்து அந்த சுவர் மாயமாக மறைந்ததான். இவனும் அந்த மகிமையான இடத்திற்குள்ளாய் பிரவேசித்தானான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நன்மை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அநேக பாவங்கள் நமக்கு முன்பாக தடையாக இருக்கிறது. அதனால் நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம், நிறைய சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து விடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் நித்திய நித்தியமாய் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்தையும் கூட நம்முடைய பாவங்கள் நம்மை இழக்க வைத்துவிடும். நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா, இப்போ இந்த குவாரண்டைனில் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். நம்ம ஜனவரி மாதம் யோசித்து பார்த்துருப்போம்மா, நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும், நம்ம எல்லாரும் எத்தனை நாட்கள், 21 நாட்கள் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம், நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரப்போகுது, நம்ம வேலைக்கு எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நம்ம ஜனவரி மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் சீனாவில் இருக்குன்னு சொன்னப்போ அதை நம்மளுக்கு ஒரு கேள்விப்படுற ஒரு நியூஸாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பாதிச்சுட்டு வரும்பொழுது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பய உணர்ச்சி நம்மளுக்கு ஏற்படுது இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், பதறோம், ஐயோ நம்மளுக்கும் இது வந்துருமா, இப்படி நம் நாடு இப்படி இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த குவாரண்டைன் இந்த கர்ஃப்யூ இதுக்குள்ளே முடிஞ்சிடுமா, இல்லை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இப்படிலாம் நம்மளுக்கு பல வித குழப்பங்கள் நம்ம மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேணும் ஏசப்பா. ஒருவேளை நாளைக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒருவேளை நாளைக்கு நான் மறுத்தேன், நான் எங்கே போவேன், என்னோடய ஜீவன் என்னோட ஆத்மா எங்கே இருக்கும், என்னுடைய பாவத்தினால் என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமே, ஆனால் நிச்சயமாக என்னுடைய பாவத்தை மன்னித்து நித்திய நித்தியமாய் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்தை நம்மளுக்கு சுதந்திரமாக இயேசு நம்மளுக்கு அளிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், அழகாக சொல்லியிருக்கார், அவரை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே மட்டும்தான் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் கண்டிப்பாக கடவுள் நம்மளால் நமக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கு கூட இப்பொழுது கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிங்களே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னோடு எழுந்து ஏசப்பா உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு வேணும் ஏசப்பா, இந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று ஒப்பு கொடுக்கறதான ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம் ஏசப்பா, எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பாவ மன்னிப்பின் உறுதியை நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. டேக் கேர். பை பை.